Tara,
அந்த மளிகைக்கட பக்கிசாமி உங்க அம்மாவை கிட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது அந்த ராஸ்கல் என்ன பண்றப்பா? அம்மா, அந்த மளிகைக்கட பக்கிசாமி உங்களை திட்டினாமே, நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம், அவன் கிட்ட போய் சண்டை போடாதப்பா, போயிட்டு போறா. செல்வம், செல்வம், ஏ செல்வம், யாய் பக்கிசாமி, ஏ கலரியா போச்சு, கலரியா போச்சு, கலரி பத்தலிக்கே. குடும்பத்தோட நிலைமை என்ன சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன். கடவுள் என்னைக்குதான் நமக்கு நல்ல காலத்தை தரப்போறாரோ? அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? இந்த ஜெயா சாப்பிடு. வேண்டண்ணா, நீ சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா, நம்ம கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். செஞ்சிட்டு சொல்லுங்க, இல்ல சொல்லிட்டு செய்யுங்க. யூ யூ யூ, என்ன யூ 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 யூ? பார்த்தா பசு மாதிரி இருக்குது.
your country. Idiot. Rubbish. நாங்க கூழுக்கு அழுகிற ஏழைங்க, உங்க கூலிக்கு உழைக்கிற கோழைங்க. நாங்க கூழுக்கு அழுகிற ஏழைங்க, உங்க கூலிக்கு உழைக்கிற கோழைங்க. நாங்க நிறச்சால நாட்டுல நடப்பு மாறாது. நாங்க துணிஞ்சாலே உடனில நன்மை சேராது. பார்த்து இருக்கோம், வழி பார்த்து இருக்கோம். எங்க காலத்துல நேரத்தை பார்க்கணும் நீங்க பார்த்தா பார்வைக்கு பசுதா. எங்க முதலி அம்மாவே விரட்டி விரட்டி கண்ட இடத்துல இடிச்சு இடிச்சு பார்த்தா பாரு. எங்க முதலிக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட ஆரம்பிச்சு. முடிக்கிற முடிய பாரு, கண்ணை நோண்டிடுவேன். சோத்துக்கு காஞ்ச பயலுக்கு வாய் நின்னு தாடா. வாய் அண்ண, வாய் மட்டுமா நீளும்? இப்படியே நீ பேசிட்டு போனா என் கை நீளும். அப்புறம் உங்க அரைஞ்சண்ணா பாமர வாழ்க்கையில் ஆட்டரி தினம் பகலிலையோ நடு ராத்திரி. எங்க பாமர வாழ்க்கையில் ஆட்டரி தினம் பகலிலையோ நடு ராத்திரி. நாங்க உழுதாத்தான் ஏழடி வயது பசி அடைஞ்சோம். நாங்க விதச்சாத்தான் நாட்டுல உனக்கு ருசி தெரியும். ஏ பொறுத்து இருக்கும், ரொம்ப பெருத்து இருக்கும். நாங்க போடுற போடுல வெளுக்கண்ணு நீங்க பார்வைக்கு பசுதா. நாம் பாங்க பயங்கர புதிதா. மைத்தாடி ஏறி வாரே பாரு மேல. அந்த நேரத்தில் எத்தி மேலத்தில் என் கழுத்துல நீதான் போடணும் மால. பார்த்தா பார்வைக்கு பசுதா. ஒரே நாயுடு, என்ன விளையாடி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க. திபர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோபமா போறே, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் பதறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புடிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை எழுதிங்க விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், கால புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சுட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிஸ்தானே ஜானுக்கு பையன் செல்வா, அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது. கத்துக்கத்தையும் கொண்டு வச்சிருக்காரு. கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு, உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்ச நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உற மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம். அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்ட கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ, அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல. ஐயோ ஆமாங்க ஆமாங்க.
அந்த செல்வம் பையன் நம்மளை ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டான். கைய கால தனித்தனியா எடுத்து போடுறோம். ஆமா, நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை கூட்டு கூட்டு உடனே புல்லு. ஒரு பெரிய யானைய பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமோ? பண்ணக்கூடாது. தேசத்துக்காக பாடுபட்டாரு, நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம். இந்த கிராமத்துல இருக்கிறவருக்கு என்னால பணக்காரனாக முடியாது. நான் பட்டணத்துக்கு போகணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். இதுல நிறைய அபின வாட்சஸ் கேசட்டு எல்லாம் இருக்கு.
பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்கறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6 2வது குறுக்கு தெரு அசோக் நகர். பசங்களுக்குதான் காலமா போயிடுச்சு. வந்த உடனே இடம் கேட்கறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம்னு மிரட்டி பாக்குறியா? ஏதாவது பேசினேன், என்ன வெளியே தூக்கி வெளியே பேசி இருக்கிற தம்பி பொறுமை. ரயில விட நீங்க என்ன நடந்துச்சு? முதல்ல இறங்கக்குள்ள தலைவர் சொல்லிட்டாரு உட்காரு. இத்தனை ரயில் ஒண்ணாக குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன். என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வரையா? இல்ல, பணம் சம்பாதிக்கணும் வெறியோட வர. ஓஹோ, லட்சிய வாரியா? சாபாஷ். உன்ன மாதிரி லட்சிய வாரிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு லோ 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 லோனு அறையிறாங்க. உனக்கு தெரியும். நான் நிச்சயம் பணக்காரனாவே. தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டிய? இல்ல. அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவன சார். நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவேன். தெரியா வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா பழமை. எஸ் சார். இந்த பெட்டியில கள்ளக்கடத்தல் சாமான் வரதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இதை செக் பண்ணணும். உங்களை கடைசியா பார்க்கிறேன். புத்தி புத்தி. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காது. கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பேட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்கானு பாரு. சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட் வாட்சஸ் அப்படின்னு சரியா இருக்கான்னு பாரு. சரியா இருக்குங்க.
மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலையை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான்லாம் இந்த வேலைக்கு 5 years அலைஞ்சு கேட்ச் பண்ணேன், ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ப்பா, ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட் செல்வம். நீ பெட்டியோட வரல, என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர் தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலுவன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப நாம எங்க? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு, அங்க இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ ஹலோ நான் பிரபு. ஹாய் டார்லிங். பாய். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கௌண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய், கம் ஆன் யா, கம். மிஸ்டர் சமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ மை ஸ்வீட் கங்கா. உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடந்த பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ. நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறது காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனால்தான் நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டாலிங், நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் ஆஃப் அன் அவர்ல சிலோன்ல இருந்து கால் வரும், நான் போறேன். ஏன் ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ராஜா குட்டி, நீ சொன்னதான் கரெக்ட். நீ எனக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மார்பில் தான் செய்யணும், எனக்கு முன்னாடிதான் ஆடணும். நான் மட்டும் தான் ஆ
நீங்க சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா, கார்ல காத்தா பறக்கறான், போட்டாவிலேயே போட்டு எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா, துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டூம் டூம்னே சொல்றான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டூல் நீங்க வர சொன்னீங்களாமே. ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பு ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் போ. நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட் கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து பிட்டு 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 பிட்டு
Have a nice time. Thank you. எங்க இந்த நேரத்துல என் வேலைக்கு நேரமாவது காலமாவது அது இருக்கட்டும். உன் அண்ணி தனியா இருக்க, சீக்கிரம் விட்டு போற வழியை பாரு. அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம். நல்லா அண்ணன். எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க் யூ வெரி மச் ஃபார் தி டான்ஸ். ஐ அம் செல்வம். ஐ அம் ஆனந்த் பாபு. ஐ அம் எ டான்ஸ் மாஸ்டர். ஹேவ் எ நைஸ் பார்ட்டி. யா, ஹேப்பி நியூ இயர். தேங்க் யூ. அப்புறம் பார்க்கலாம். பாய். பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமா? நேத்து உங்க டிராப்ட் அனுப்புனீங்க, அக்கா லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க, இப்ப அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது, நீ வாங்கணும்னு வாங்குவேன். ஏன்னா உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி மூணும் இருக்கு. என்கிட்ட அந்த மூணும் இல்ல, அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் கரியா? என்னத்த செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஆட்டோ தெரியல? ஓ தெரியுது, ஆனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர். நியூ இயர் அன்னைக்கு இந்தப்பா பேலன்ஸ் நீ வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு. ஓ அதுவா? அது வந்து இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? ஏ உங்ககிட்டே நியாயம் கேட்கிறேன் சார். நாங்க ரெண்டு பேரும் முல்லப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த காதலர்கள். முறைக்காதீங்க, அங்க நாங்க ரெண்டு பேரும் அன்பா, அழகா, இன்டிமேட்டா,
இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசல. இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதல இப்படி மறப்பாங்க சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இன்னும் இருக்கு. இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார், கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு போய் சொல்ற. கூட்டம் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பல நமக்கு தேவையில்ல. நீ போமா. பபு சொல்றது தாரில ஏறு. பபு நீ உட்காருமா? பேசாம இரு, சீக்கிரம் உட்காருமா. செல்வம் உட்காரம்மா. ஐயோ உட்காரணும். உள்ள பாப்பா பாப்பா பாப்பா, ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு. யோ போயா, கொஞ்சம் பொறுப்பா. சீக்கிரம் ஏறு செல்வம். நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களே. சிரிச்சு முகத்தோட கிளம்பு. கையை விட்டாத அவன் கையை இறக்கி விட்டான் நடுல. பாத்து செல்வம். பாய். ஜெயா, உங்ககிட்ட பேச விரும்பல. இத பாரு, உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்க அண்ணனே வேலையை விட்டு நீக்கணும் இல்லாம ஆளை வச்சு அடிக்கவும் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல ஜெயா, அது எங்க அப்பா செஞ்ச தப்பு. அப்பாவும் மகளும் மொத்தத்துல எங்க அண்ணனை ஊரை விட்டு துரத்தியாச்சு. இப்ப திருப்தி தானே? எங்க உங்களை சந்திக்க முடியாம போயிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் செல்வம். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நாளைக்கு எங்களுக்கு அதானே வேலை. சமைச்சு விட, சமைச்சு. செல்வம் இன்னும் வரல. வந்தது வந்து ஒன் செகண்ட். கம் இன். ஓ செல்வம் வந்தாச்சு. இதோ 5 மினிட்ஸ்ல புறப்பட்டு வரேன். உன் முதலாளி இப்பதான் போன் பண்ணாருப்பா. சாரி சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரெடி ஆயிடுறேன். ஏன்பா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் சார், தேங்க்ஸ். சார், நான் கார்ல வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இங்கே இரு. ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்ல சார், அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி.
எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் சார். உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்க? நிச்சயமா, அதுதான் சார் என் குறிக்கோள், ஆசை, லட்சியம். அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். செல்வம், உங்ககிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற உறுதியும் இருக்கு சார். அதனால எனக்கும் உன் மேல ஒரு பார்வை இருக்கு. சிலோங்காரர் வந்திருக்காருமா? யாரு? அதாமா, நம்ம ஐயா கூட வந்தாரே, அவர்தாமா? சரி வர, நீ போ. பிரபு இல்லையா? இப்பதான் அவர் பங்களாவுக்கு போனாரு, உங்களை அங்க வர சொன்னாரு. ஒன் மினிட் கங்கா, ஒரு ரிக்வெஸ்ட். என்னால பிரபு சம்பாதிக்கிற பணம் உன்னால அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவனை உன் பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணிடு. மிஸ்டர் சாந்தகுமார், எட்டி எட்டி பார்த்து ஏமாந்த நரி பழம் புளிக்கும்னு சொன்ன மாதிரி என்கிட்ட செக்ஸ் எதிர்பார்த்து ஏமாந்த நீங்க ஒரு தேவடியான்னு சொல்ல வர்றீங்க இல்ல? நோ, கற்பனையில வளர வேணாம். ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன தொட்டு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா என்னைக்கு அவர் என்ன முத முதலா தொட்டாரோ அன்னையிலிருந்து நான் அவருக்கு மனைவி. மடிய விரிக்க பொம்பளைய மனைவின்னு சொன்னா மாலையிட்டு தாலி கட்ட பொம்பளைய வேற என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? மிஸ்டர் சாந்தகுமார், நான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க இல்ல, பிரபு. அந்த பிரபு கிட்டே சொல்றேன், உன் வீட்டுக்கு வராம தடுக்கிறேன். ஒன் மினிட், பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போங்க. செல்வம், புறப்படலாம். உன் முதலாளி கிட்ட சொல்லி கங்கா வீட்டுக்கு வர்றத தடுக்க போறேன். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா, அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்? ஐயோ, எந்த ராதாவை சொல்ற?
வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கை தர, பிரபுவோட 1000 மடங்கு சுகம் தர, என் கூட செல்வனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரானே என் பிரபுவ, என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ. ஹலோ பிரபு, உன்னை பார்க்கதான் புறப்பட்டு இருந்தேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிஸ்டர் சாந்தகுமார், ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு லைஃப் இருக்கு, பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப். என் பர்சனல் லைஃப்ல யாரு தலையிட்டாலும் நான் பயங்கரமா மாறிடுவேன். நீ சொல்ல வர மேட்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கங்கா வீட்டுக்கு போனது உண்மைதான். என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு ஒரு தேவடியார்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு அவளுக்கும் உள்ள உறவை கட் பண்ண முயற்சி பண்ண. இதுக்கெல்லாம் காரணம்? காரணம் உங்ககிட்ட பலமுறை நான் முயற்சி பண்ணி ஒரு முடிவு ஏற்படாததால. அங்க போனா ஏற்பட்டுமா? அப்படி நினைச்சுதான் போனேன். பட் சராசரி பொம்பளைங்களை விட தேவடியாக்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்றதுல கெட்டிக்காதீங்கிறத இப்பதான் உணர்றேன். கங்கா தேவடியாளா இல்லையாங்கிறத பத்தி ஆராய்ச்சி வேண்டாம். சாந்தகுமார் தேவையா இல்லையா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை முடிவு பண்ண வேண்டியது நீதான். பணம் கொடுக்கிற சாந்தகுமாரை விட பலவிதமான இன்பங்களை தர கங்கா தான் இப்ப எனக்கு தேவை. வாலிபத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு வயோதிகத்துலதான் பலன் கிடைக்கும். ஓகே, எப்ப நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சோ அதை முடிச்சுக்க வேண்டியதுதான் புத்திசாலித்தரம். ஓகே, குட் பை பிரபு. ஒன் செகண்ட். சில ஆயுதங்களுக்கு அதிபதி ஆகியிருந்த உடனே பல லட்சங்களுக்கு பணக்காரன் ஆக்கின மாதிரி இன்னொருத்தனையும் என்னால நிச்சயம் ஆக்க முடியும். வெயிட் அண்ட் சீ. Yes, you can go. Thank you.
காசு என்ன படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது ஒரு தாலி வரப்போகுது என்னப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது ஒரு தாலி வரப்போகுது காலம் நேரம் வந்தாச்சு கையும் கையும் சேர்ந்தாச்சு கண்டுக்காரவாய் நடந்துகிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசரை ஏமாத்திட்டு அர்த்தம் இல்ல சார் நீங்க செல்வம் நீங்க யாரு என்ன செய்யறீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் ப்ரூஃபோட நான் சந்திக்கிறேன் நீங்க தவிர குற்றவாளியே அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டோம் ஆல் ரைட் Now we can go. Thank you. இவுதான் எங்க போயிருக்கோம் ஆமா வெளியில போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா இருந்தாலும் உங்களுக்கு கொள்ள கோபம் சிறுமலை ராஸ்கல் உள்ளவோ Okay, Selvam. See you tomorrow. Sweet dreams. Okay. Bye-bye. Bye. Radha. Appa, எப்போ ஊர்ல வந்தீங்க? அவன் உன்ன கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேமா? அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவோதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறது காரணமே பிரபுவோட அப்பாதான் அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம் நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும்னு அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் அப்பா காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன் என் கல்யாண விஷயத்தை தவிர உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான் காதல் வளர்ச்சிக்கு இல்ல காதல் நிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ராதா போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம் நான் விரும்புற செல்வத்தை அடையிறதுதான் என்னோட லட்சியம் மாப்பிள்ள நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும் அதை என் கண்ணால பார்க்கணும் இதுதான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் அக்களுக்கு ஆசீர்வாதம் மாப்பிள்ள என்னுடைய மக ராதாவை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன் அங்கிள் நீங்க தேரை சொல்லுங்க நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன் ஆர்டர் பண்ணிடலாம் தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே அதுவும் முன்வேலி அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல புரியலையா புரிய வைக்கிறேன் எங்க ஊரை சேர்ந்தவன் இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன் உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான் மாப்பிள்ள
என்ன அங்கிள் குழப்புறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவனுக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்னமா பிளாச்சி சுற்று? ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ் கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால போட்டு மிரிச்சுதான் ஆகணும். செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா? அம்மா கொஞ்சம் சாதம் வேணுமா? தங்க அண்ணே, கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது இயற்கை. காசு இருக்கிறப்ப நாம அனுபவிக்கணும், நாலு பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. நாம பிறந்து கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சு இல்லமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகையெல்லாம் பத்தாதுல்ல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்ட நல்லா இருக்காது. என்னப்பா என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன்.
உங்க கூட மூணு ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன், அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேன். வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பட்டல போடலாம்னு உத்தேசம். என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லண்ணே. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா கொடுக்குறீங்களா? அது அன்னைக்கே விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதான். இந்தாங்க 5000 ரூபாய் தம்பி. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டி எல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து போகலாம். இந்த ரொம்ப நீங்க ரெண்டு பேரும் கடற்கரை பங்களாக்கு வாங்க. வரட்ட. என்னடா அப்படி மறைச்சு பார்த்து கடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலை காக்கும். மச்சான், நம்ம தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லேக்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வாங்க. அவன் எப்படி பணக்காரன? அது மாதிரி நாமளும் பணக்காரனாலும் தர்மம் பண்ணிருந்தோம் இல்லங்களா? ஆமா, ஊட்டிக்கு போலாம. நம்ம ஊட்டி இல்லடா, நம்ம ஊட கூட போட்டிருக்கோம். இது யாரு உடல தெரியல? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும், ஆக கூடாங்கிறது வியவஸ்தை எல்லாம் போச்சு. பலவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரா குருதி? திருமணம் குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசணும். எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடாங்க அந்த பாட்டுல. போட்டா பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயி போச்சு. உடனே கடைக்கு போகணும். போயா போயா. இதெல்லாம் ஒரு நடை. என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாத? ஏன் அப்படி வளருங்க? அக்கா போட்டோம். பொய்யாரம் தெரியுதடி பொண்ணு. குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க, நம்ம குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறத என் மரியாதையே கட்டுப்படியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் வண்டி வருது. மச்சான், என்னது? யாரையா? இல்ல, கட்ட வண்டி. யாரது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. செல்வம் நம்ம கிட்ட வளைவிட்டானே. மரியாதையா வழிவிடுங்க, இல்லன்னா என்ன நடக்கும்? That's it. Yes. Master, in the bathroom, please. பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத்து கிளாஸ் வரணும். ஓகே, கோ. ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. உமன் சார், ரெடி. 1, 2, 3, 4. ஜெயா, நேத்துக்கு ஒரு மூமெண்ட். ஸ்டாப் ஸ்டாப். நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தேன். அது ஆடு. ரெடி
அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி. ஒன் டூ. ஓகே, இதோட பெட்டரா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் காட்ட போறேன், எல்லாரும் பாருங்க. ரெடி. இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணதா உங்களுக்கு வேற மூமெண்ட். ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊர் கடற்கரை காட்டுல இருக்கு, அதை நம்ம வேன்ல ஏத்துங்க. நம்ம ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தேவனூர் செக் போஸ்ட்ல நம்ம வேனை சரக்கோட மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்கை மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்கை மதுரை உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. மிஸ்டர் செல்வம், நீங்க அனுப்பின சரக்கு கிடைச்சது, இந்தாங்க பணம். அடுத்த வாரம் சாந்தகுமார் சிலோன்ல இருந்து 2 போட் அனுப்புவாரு. சரக்கு வந்தது உங்களை மீட் பண்றேன். ஓகே. அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? ஓ, வெயிட் பண்ண சொல்லு வரேன். சரி அண்ணா. சார், அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க, பரவாயில்ல. நான் உங்க கூட விளையாட வரல. மிஸ்டர் செல்வம், செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நோ, கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள்,
சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமைய நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சிய நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்துடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம் மிஸ்டர் செல்வம், கழுகு பால் வில மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பால் வில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர், நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன பாயுது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர். அதான் தெரியுதே செல்வம், எத்தனையோ முறை சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன், இந்த தொழில விட்டுருப்பா. அம்மா, பயந்தவன் பட்னி கறந்துதான் சாகுனுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோர் போடுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலையும் இருக்குமா செல்வம். அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம பயந்துதானே ஆகணும். சட்டம், நாம பசி பட்னியா கறந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? மூணு பவுன் நகை இல்லாம அக்கா வாழ வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழ வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழில விட்டுருவேன். ரக 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 ரக
இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் அண்டே வா என்மடியிலே கண்ணே வா கைப்பிடியிலே கல்யாணம் தான் முடிக்க இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் இந்த வானம்
அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் நீ சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்திருந்தீனா உன்னை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். உனக்கு மாப்பிள்ள தேடி அலைய வேண்டிய வேலைய உன் அண்ணனுக்கே செய்தி. இருத்து கண்ண முடினா மூடுங்க. என்ன காது மூடுறீங்க? காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன். கண்ண மூடுங்கனா மூடுங்க. நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும். ஓகே ஓகே ஜெயா கண்ணு திறக்கலாமா? நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு. படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல படிப்பு அவசியம் தானே. ஆமா பிரபுவோட மேட்டர் என்னாச்சு? பிரபு இல்ல கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐ அம் ஆல்வேஸ் ஃபார் யூ. ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். என்ன அவசரம்? Come on. அண்ணி அண்ணனை பார்த்தாச்சா? பேசியாச்சா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். இப்ப வைக்கப்படுறது சரி. எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வர போறீங்க. அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இப்படி வைக்கப்படக்கூடாது. நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல. ஓஹோ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் சும்மா இருந்துடுவேன் நினைச்சியா? இனிமே அந்த மீன் கூடைய தள்ளி புடைச்சானே செல்வம், அந்த பயல சந்திச்ச பயங்கரமான மிருகமா மாறிடுவேன் நான். ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன மனுஷன் பேசுறீங்க? என்ன சொன்னேன்? அடடடடா ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க போட்ட சத்தத்துல மாடு கறந்துகிட்டு இருந்த பால கூட நிறுத்திருச்ச. என்னடி கிண்டலா பண்ற? ஒவ்வொரு வீட்லயும் அம்மாக்கள் எல்லாம் புகழ்ச்சியில சேர்ந்துகிட்டு அப்பனுங்களை ஆட்டி படைக்கிறீங்களே தெரியாது? எங்க உங்களுக்கு அமைதியாவே பேச தெரியாதா? அக்கம் பக்கத்துல உள்ள உங்க காதல விழ போகுதுங்க. அறிவு கட்டவளே, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியா இந்த வீட்டை நான் கட்டின? சுய சம்பாதனை, என்னுடைய சொந்த வீடு. கத்துவேன் கதறுவேன் அது என் இஷ்டம். இப்படி சத்தம் போட்டு பேசினா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. அதுக்குதான் சொன்னேன். நீ அருமையா பெத்திய மகா. ஆமா அவ மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ரயில விட்டு இறங்கி நேரா எங்க போனா தெரியுமா? சொன்னா தானே தெரியும். அந்த பரதேசி பைய செல்வம் வீட்டுக்கு போனா. அங்க எதுக்கு போனா? ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நாள் குடிக்க போனாளாம். இதுல என்ன தப்பு? அம்மா என் முடிவும் ஒரே முடிவுதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் காதலிக்கிற செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நாலு செவத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா? எங்க அவ நம்ம பொண்ணுதானங்க. அவ விரும்புறவனையே அவளை கட்டி கொடுத்துட்டா நீங்க என்ன குறைஞ்ச போயிடுவீங்க? நான் குறைய மாட்டேன், உன் கண்ணன் குறையும். அப்படி அடைவேன் தள்ளுடி. ராதா நான் சொல்றத வேதவாக்கு மாதிரி எடுத்துக்கோ.
உன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியவன் நான் தான், முடிக்க போறவன நான் தான். ஜாக்கிரதை, நான் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க. இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். குள்ளப்பன் ஆயிடு, முதலாளி துப்பாக்கி லோடு பண்ணு. ஐயோ, அமராதா நீ ஒண்ணு கவலைப்படாதமா, உங்க அப்பா பத்தி தான் தெரியுமே. தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவாரு, அப்புறம் தண்ணியில போட்ட நெருப்பு மாதிரி புஷ்ன்னு போயிடுவாரு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். ஐயோ அம்மாடா அம்மாடா. வெளியில போறவன் வெளிச்சத்துல போட்டோம்னு நான் தான் இப்ப லைட் போட்டேன். இருட்டுல தொழில் செஞ்சு பகல்ல ஏப்பா நம்ம பயந்து வாழணும். ஒரு காந்தியவாதிக்கு மனைவியா இருந்து வறுமையை அனுபவிச்சு வாழ்ந்த நிம்மதி, ஒரு கடத்தல்வாதிக்கு தாயா இருந்து அனுபவிக்கிற பங்கனா வாழ்க்கையில இல்லையப்பா. அம்மா நீங்க சொல்றத கேட்டா திரும்பவும் நம்ம குடும்பம் பட்டினி கிடந்துதான் சாகணும். பட்டினி கிடந்தப்ப இருந்த அமைதியும் நிம்மதியும் இந்த பணம் காசு பங்களா வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா 50-60 குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு, அத நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கடத்தல் செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தி தான் உதவி செய்யணுமா? அம்மா நீங்க போய் படுங்க, விடிஞ்சதும் பேசிக்கலாம். சரக்கு அனுப்ப நேரமாச்சு. செல்வம் இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் உன்னை வெளியே விடுவேன். அம்மா நீங்க வலுக்கட்டாயமா வறுமையை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்க? டேய் செல்வம், இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் நம்ம தலைமுறைக்கெல்லாம் போதும்ப்பா. அம்மா வருமானம் இல்லாம இருந்ததை வச்சு சாப்பிட்ட எந்த குடும்பமும் உருப்பிட்டதில்ல. நீங்க போய் படுங்க. செல்வம் இல்லடா, நான் ஒண்ணு நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒண்ணு காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியே. அம்மா செல்வம், கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லடா. செல்வம் உன்னை போலீஸ் பிடிச்சி கையில விளங்கி மாட்டி ஜெயில தள்ளி மனசுல உள்ளது என்னால சொல்ல முடியலையடா. செல்வம் என் கண்ணே, என் ராஜா, உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேடா, என் பேச்ச கேடுடா. இனிமே இந்த தொழில விட்டுடுறா, இனிமே இந்த தொழில விட்டுடு ராஜா. உங்க அம்மாவை உயிரோடு பார்க்கணும்னா உன் பிடிவாதத்தினை மாத்திக்கத்தான் வேணும் ராஜா. அம்மா இன்னைக்கு இந்த தொழிலுக்காக நான் வெளியே போறதுதான் கடைசி. நாளையிலிருந்து நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை பார்க்கலாம். ராஜா ராஜா, கடவுள் வந்து நல்லபடியா வைக்கட்டும். போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. Thank you.
நல்லா ஊதண்டா. இதுக்கு மேல எப்படிங்க நல்லா ஊதுறது? நல்லா ஊதறதா? சிங்கிறது ஒரு சட்டி சோறு பாரு, எல்லாம் எலும்புல போய் சொல்லிக்குது. ஏப்பாப்பா, ஒரு மாசமா போட் ரிப்பேர்ல இருக்கு. நீ சீக்கிரமா அடிச்சு கொடுத்தா தானே நான் அதை கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்து ரிப்பேரை பார்த்து போட்டை கடல்ல இறக்க முடியும். அட சரிதான்ப்பா, எனக்கு இருக்கிறது ரெண்டுக்கு தானே, நானும் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், ஒரே ஒரு பட்டை தானே இருக்கு. போது நிறுத்தா, இவன் வேற. தம்பி வேலை பண்ற, போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, சீக்கிரமா விலங்கு உடைக்கணும். தம்பி, நீங்க கொடுத்த காசுலதான் நான் இந்த பட்டை ஆரம்பிச்சேன். அது இன்னைக்கு உங்க கையில இருக்கிற விலங்க உடைக்க உதவலைன்னா இந்த பட்டை எனக்கு எதுக்கு? நீங்க வாங்க உட்காருங்க. வேலைப்பா அஞ்சாயிரு, நான் போய் மாதா கோயில மணி அடிக்கிறேன். அந்த சத்தத்துக்கு தோதா நீ இந்த விலங்க உடைச்சிரு. சீக்கிரம் போ தம்பி, நீங்க உட்காருங்க. சீக்கிரமா உடைங்க, கொஞ்சம் பொறுங்க தம்பி, மாதா கோயில் மணி அடிக்கட்டும். தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரை நான் சரணடைய மாட்டேன். அம்மா, நான் ரொம்ப நேரம் இங்க தங்க முடியாது. அத்தா எல்லாரையும் பாத்துக்கோங்க, நான் வரமா. சுபா, இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு. ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல அடிச்சுக்கிறேன் தங்கமா? அடா பாவி, நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன், அவ்வளவு 24 கேரட்டா உன்னை செருப்பால் அடிக்கிறேன். இதா இத பாரு, நல்லா இருக்கா? இது உனக்கு. எனக்கு? அலையாத, பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடுத்துருங்க. இப்ப குடுத்தா வித்து சாராயம் குடிச்சிருவியே, விடிஞ்சா கல்யாணம் அப்ப போட்டு விடுறேன். சரிங்க சரிங்க. ஏண்டி பார்வதி, என்ன முகத்துல குதூகலமே இல்ல? ஆற அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்க. பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? யமதலாளி, யமதலாளி, நேத்து ராத்திரி புறப்பட்ட மாப்பிள்ள இன்னும் வீடு வந்து சேரலையே, வழியில கார் கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? அடா பாவி, உன் எண்ணத்துல இடி விழா, என் வீட்டு சோத்த தின்னுபுட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே, வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பிறக்கோ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். திமிர பாத்தியாமா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன குடும்பத்துல குறுக்கு பூந்த குறுக்க வெட்டுவேன். டிரைவர், அந்த பெட்டி எடுப்ப. மாமா, இதுல உங்களுக்கு அத்தைக்கு ராதாக்கு எல்லாருக்கும் டிரஸ் வாங்கிட்டு வந்து. ரொம்ப தேங்க்ஸ். தாலி? தாலி இல்லாமல வருவேன். பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா. டேய், முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெட்ற உன்ன நான். தோட்டக்காரங்க வாங்க, இந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. மிஸ்டர் பிரபு, இந்த ராதா ஒரே ஒரு முடிவு தான் எடுப்பா,
அந்த முடிவை வேற யாராலையும் மாத்தியாது. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு மிஸ்டர் செல்வன் தான். ஆமா, நான் அவனை விட எந்த விதத்துல குறைச்சலுங்கிறேன்? ஹைட்லயா கலர்லயா? கூடவங்க யாரு, குறைஞ்சவங்க யாரு, ஒரு பொண்ணோட மனசுல யாரு குடியிருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப அந்த செல்வத்தை போலீஸ்ல தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து அண்ணன் கம்பி என்ன போற. இல்ல பிரபு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நல்ல நாள் என் கழுத்துல அவர் தாலி கட்டுற நாளா தான் இருக்கும். அப்போ முடிவே பண்ணிட்டேங்க. ஆமா. அப்படியா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பாக்கலாமா? கண்டிப்பா ஏமாறத்தான் போறீங்க. சேலஞ்ச் சேலஞ்ச். தம்பி, ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்கானா? சாப்பிடுப்பா. இன்னைக்கு ராத்திரிய ராதாவை நான் சந்திக்கிறேன். வெளியாரு உங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அவன் எப்படி நான் பிடிச்சிடுறேன். பி அலர்ட். ராதா,
தூக்கம் வரலையா? செல்வத்துல பிறந்து செல்வத்துல வளர்ந்த உனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம்தான். இல்ல, இப்போ இந்த இடத்துலயும் என் கூட செல்வம் இருக்கு. உங்களை தான் சொல்றேன். Oh.
சாதம் போடுங்க. ஏ பாபு, ஒரு கடத்தல்காரனோட தங்கச்சியும் ஒரு கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரோட தம்பியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்திய? அண்ணா, என்ன விரும்புற ஒரு பொண்ண நான் ஏமாத்த விரும்பல. ஒண்ணு சேர்ந்த ரெண்டு பேருடைய மனசையும் பிரிக்கிறது நியாயமானு யோசிச்சு பாருங்க. ஓகே பாபு, உங்க அண்ணி சொன்ன நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஜெயாவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அந்த செல்வம் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும். தம்பியை பயன்படுத்திக்கிட்டு அண்ணா அவார்டு வாங்க நினைக்கிறது வீரம் இல்ல? ஏதோ விவசாயம் எல்லாம் ஒரு காதல பண்ணிட்டு என் வீரத்தை கிண்டல் பண்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த செல்வம் சரண்டர் ஆற வரைக்கும் நிச்சயமா உன் கல்யாணம் நடக்காது. அண்ணா, உங்களோட கடமைக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் ஜெய கழுத்துல முடிச்சு போட போறது முடிவான விஷயம். பாத்தியா அவன் என்ன சொல்றான்? பாத்தியா என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வச்சுட்டா ஏங்க இந்த பேச்செல்லாம் வருது? அண்ணன் கையில விலங்கு ஏறினாத்தான் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும். அண்ணா, இந்த கண்டிஷன் எல்லாம் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாது. கோபத்துல போற உங்க தம்பி கூப்பிடுங்க. மைத்திலே, குருடன் கோலம் தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்ச தூரம் தான் நடப்பான், அப்புறம் தடுமாறுவான், தன்னால வந்து சேருவான். எஜுகேட்டட் இடியட். இல்லையா, செல்வத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஓ, ஊர்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவனுக்கு விசாரமா இருக்கீங்க போல் இருக்கு. பாப்போம். சார், என்ன இன்ஃபர்மேஷன்? அந்த செல்வத்தோட உங்க ராதாவையும் இன்னும் ஃபியூ டேஸ்ல பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணி உங்க வர சொன்னேன். சொல்லுங்க. என்ன வளர்த்து ஆளாக்குன அண்ணன் பகைச்சுக்கிட்டு உன்ன மனைவி அடைய வந்திருக்கேன். நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். தம்பி, ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாபு சம்மதிச்சாச்சா? அம்மா சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷண்ண. நாளை காலையில பாபுவையும் ஜெயாவையும் அழைச்சிக்கிட்டு உச்சிமலை முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. கூட அம்மா மட்டும் வந்தா போதும். சரிப்பா. நல்லா இருப்பா. வீட்டு சுமந்திரியா இருந்தா விஷயம். இதோட என் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொரு கடமையும் பாக்கி இருக்கு. தாதா, நான் போலீஸ் தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்ல வரீங்களா? என்ன பிரபு தேடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் முருகன் இருக்காருப்பா. தாலிய கட்டு. கெட்டி மேல சத்தம் நினைச்சிட்டீங்களா? கிறிஸ்டலுப்பா, நீ பாரு, ஆடாம அசையாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல தகராறுன்னு பண்ணீங்கன்னா அவர் தெரியுமா, மிஸ்டர் முல்லப்பட்டின முருகன், அவரே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது. அப்படின்னாலே போலாமா? பாருமா, நான் பொம்பளை ஏதோ தொந்தரவு பண்ண மாட்டேன், தகராறு பண்ணாம வந்து. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? போகல, உடனே போக வச்சிடலாம்.
இருக்கு.